வணக்கம் வெல்கம் டு கணபதி கிச்சன் தமிழ் இன்னைக்கு நம்ம வந்து ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஆட்டுக்கால் வந்து இந்த மாதிரி கடையிலேயே உடச்சி தந்திருக்காங்க இது வாங்கி நல்லா இந்த மேலே கருப்பு கருப்பாக இந்த தோலில் வந்து இந்த கருப்பு கருப்பாக இருக்கிறதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க சின்ன சின்ன முடி மாதிரி இருக்கும் அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா ரெண்டு டைம் கழுவி எடுத்துக்கலாம் நல்லா இந்த கறிக்கு கொடுத்துருப்பாங்க காலெல்லாம் அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க நல்லா மஞ்சத்தூள் போட்டு ரெண்டு மூணு வாட்டி கழுவிட்டு நாங்கள் குக்கரில் போட்டு வேக விடலாம் இந்த மாதிரி எல்லாம் கறிக்கு கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கத்தி வச்சு நல்லா க்ளீன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் இந்த தோலில் சின்ன சின்ன முடி மாதிரி இருக்கும் அதெல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இதை க்ளீன் பண்ணிட்டு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இதில் வந்து அந்த முடி தெரியுது இந்த ஓரத்தில் இதெல்லாம் நல்லா எடுத்துக்கோங்க கட் பண்ணி இந்த முடியெல்லாம் வருது பாருங்க இந்த மாதிரி எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ நம்ம ஆட்டுக்கால் நல்லா க்ளீன் பண்ணி வச்சாச்சு இதை சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக மஞ்சத்தூள் இருக்கும் நம்ம க்ளீன் பண்ணும்போது மஞ்சத்தூள் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் வேக வைக்கிறதுக்கு தேவையான உப்பு இதில் ரெண்டு கருவேப்பிலை ரெண்டு மல்லித்தலை இதையும் பிச்சு போட்டு தண்ணி விட்டு நம்ம வேக வச்சுருத்துக்கலாம் நல்லா ஒரு பத்து விசில் வச்சோம்னா நல்லா வெந்துடும் ஆனால் இது வேகறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அதனால் நம்ம இதில் வேக வச்சுக்கலாம் இதில் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சமையல் எண்ணெய் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு வேக வச்சுக்கலாம் போட்டு நான் ஒரு எட்டு விசில் வச்சு எடுத்துட்டு போகிறேன் எட்டு விசில் வரட்டும் அதுக்கப்புறமா பார்க்கலாம் இப்போ அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லிடுறேன் அது விசில் வரதுக்குள்ளே நம்ம அரைச்சி வச்சிடலாம் மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் ஏற்கனவே அதில் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறமா தேங்காய் இதுலேயே வந்து ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் கசகசா எடுத்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்து முந்திரி இருந்தால் சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பத்து விசிலே நான் வச்சு எடுத்துட்டேன் இது விசில் போயிட்டுருக்கோம் அதுக்குள்ள நம்ம இந்த பக்கம் தாளிச்சிடலாம் கொஞ்சம் ஹீட் ஆகும் இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் தாளிக்கிறதுக்கு ரெண்டு பட்டை கிராம்பு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம் இதிலேயே கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறேன் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறேன் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இதை சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் சேர்ந்து ஒரு ரெண்டு பேருக்கு இருக்கு இது நல்லா ப்ரெஷர்லாம் இறங்கிருச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்
வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதுல இஞ்சி பூண்டு கட்டி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாசம் போக வதக்கிக்கலாம். இதுலயே நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒரு சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். இதுலயே கொஞ்சமா கருவேப்பிலை, கொஞ்சமா மல்லி இலை, இதுலயே கொஞ்சமா புதினா இலை இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதுல எடுத்து வச்சிருக்கிற தேவையான அளவு உப்பு, அரை ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் மிளகுத்தூள் இதையும் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் எல்லாம் எதுவுமே சேர்க்கல. இதுல வெறும் பச்சை மிளகாவும் மிளகோட காரம் மட்டும்தான். அதனால உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க, மிளகுத்தூளும் பச்சை மிளகாவும். இப்போ நாம் இதுல அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய், பச்சை மிளகாய், சோம்பு இந்த பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து வச்சுக்கலாம். இப்போ இதுலயே நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற இந்த ஆட்டுக்காலையும் சேர்த்துக்கலாம். அப்படியே இதுல இருக்கிற தண்ணியோட சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். உப்பெல்லாம் செக் பண்ணிக்கலாம், உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே 10 விசில் வச்சு எடுத்திருந்தேன். இப்போ மறுபடியும் ஒரு 3 விசில் வச்சு எடுத்தோம்னா நல்லா வெந்துடும், ஆட்டுக்கால் பாயாவும் ரெடி ஆயிடும். விசில் வரட்டும். இப்போ நல்லா விசில் போயிடுச்சு, ஓபன் பண்ணி பார்க்கலாம். சவுண்டு நல்லா வெந்துருச்சு. இது நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு லாஸ்ட்ல இறக்க போற ஸ்டேஜ்ல ஒரு 1/4 டம்ளர் பால் மட்டும் சேர்த்துக்கலாம். 1/4 டம்ளர் மட்டும் சேர்த்துக்கோங்க, ரொம்ப அதிகமா சேர்க்க வேண்டாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 கொதி வந்தோடனே நாம ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். இது 2 கொதி வரட்டும். இந்த மாதிரி பால் சேர்க்கறதுனால நல்லா டேஸ்டா இருக்கும். நம்ம ஹோட்டல்லாம் சாப்பிட்டோம்னா ஆட்டுக்கால் பாயா எப்படி டேஸ்டா இருக்குமோ அந்த மாதிரி டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. முள்ளியில நீங்களும் இந்த மாதிரி ஆட்டுக்கல் பாயை ட்ரை பண்ணி பாருங்கள். இது இட்லிக்கு ஆப்பத்துக்கு எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.